மியூசிக் தான் ப்ளே பண்ணுவோம். நீ என்ன பண்ற, இந்த ஸ்விமிங் ட்ரெஸ் மட்டும் அவுத்து போட்டு எங்க முன்னாடி பரதநாட்டியம் ஆடுற எப்படி? நாம கெதுக்க அதெல்லாம் முடியா கைய தீயதை பார்க்காதே. சார் என்ன சார் அங்க கலாட்டா? ஒரு அழகான பொண்ணு குளிக்க வந்திருக்குங்க, காளி பசங்க கலாட்டா பண்ணி துரத்திக்கிட்டே ஓடுறானுங்க. அதை பார்த்துட்டு பேசாம போறீங்க? என்ன சார் பண்றது, அவங்க அஞ்சு பேரு நாங்க ரெண்டு பேரு. எங்களை ஏமாத்திட்டு போயிடலான்னு பாத்தியா? நாங்க சொன்னோம்ல டச் பண்ண மாட்டோம்னு, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. இந்த ட்ரெஸ்ஸ மட்டும் அவங்க போட்டுட்டு ஒரு டான்ஸ் ஆடு. இல்ல பாத்தியா, நாங்க சொன்னத நீ கேக்கல. எங்களுக்கு வேற எந்த மூடும் கிடையாது, நாங்க மியூசிக் பிளே பண்ணுவோம், நீ இதை அவுத்து போட்டு ஆடணும். உனக்கும் நமக்கும் போட்டி என்ன? சமையக்கார் என்ன ஐயாவுக்கு பசிக்கிடா, சாப்பாடு எடுத்து வை. இப்பதானே சொல்லிட்டு வந்தேன் வெந்துட்டு இருக்குன்னு. வெந்துட்டு இருக்குன்னா பலகாரத்தை எடுத்து வை. மேம் ரெண்டு யானையை கட்டி தீனி போட்டு இருக்கலாம். என்ன பறகு தட்ட? ஐயோ ஐயோ, அவனாவது அல்சேஷன் நாய்க்கு போற மாதிரி அப்படி தூக்கி போடுறான். நீங்க எச்சக்கல பொறுக்கிற தெரு நாய் மாதிரி யாரு வாய பழக்கறீங்களே? சூ, உங்களுக்கு வெக்கமா இல்ல? வாயில இருக்கிறது எடுங்க. வாயில இருக்கிறது முறுக்கு நாக்கு பல்லு எதை எடுக்க சொல்ற? ஏய், அவர் என் வீட்டுக்கார, அத கொஞ்சம் கூட நினைக்காம இவ்வளவு அலட்சியமா நடந்துக்கிறியே, என்ன சமாச்சாரம்? இன்னொரு தடவை அப்படி நடந்துகிட்ட உன் சீட்ட கிழிச்சிடுவ ராஸ்கல். இந்தமா என்ன யாரும் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிற? நுண்டி பொண்ணை கட்டினதுனால தியாகி தியாகின்னு சொல்லிக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாம உட்கார்ந்தே தின்னுட்டு இருக்காரே உங்க வீட்டுக்காரரு, அவரை மாதிரி என்னையும் தண்ட புண்ட நினைச்சிட்டு இருக்கிறியா? இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, கையில கரண்டி எடுத்தேன், உங்களை மாதிரி 100 பேருக்கு சோறு போடுவேன். இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம் எனக்கு. உங்க வீட்டுக்காரர எந்த மடத்திலையும் அண்டை விட மாட்டானுங்க. ஜாக்கிரத. என்னடி இந்த கேள்வி கேட்டு போறான், பேசாம இருக்கியே? இவ மட்டுமா கேக்குறான்? என்னால எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியுதுங்க, ஆனா இந்த வேலை வெட்டி இல்லாத தண்ட பிண்டோன்னு சொல்றாங்களே, ஐயோ, அதுக்கு மட்டும் என்னால பதில் சொல்லவே முடியலங்க. ஒண்ணு செய்யுங்களே. என்ன? காலையில பறப்பட்டு போய் சாயந்தரமா ஊரை எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு வந்துருங்களே. எங்க சுத்தி என்னடி பிரயோஜனம்? நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சிருக்கேன். எம்மாடியா? ஆ, படிச்சாரு. லஞ்சம் கொடுத்தா கூட பாஸ் மார்க் போட லாய்க்கு இல்லைன்னு கல்ட்டா கொடுத்து அனுப்பிச்சாங்க. சாட்சிக்கு நான் ஒருத்தன் இருக்கேன். இதுக்குத்தான் பழைய ஆட்களை வேலைக்கு வச்சுக்கவே கூடாதுங்கிறது. எப்படியோ நீங்க காலேஜ்ல படிச்சீங்களா இல்லையா? படிச்சிருக்கேன். நானும் பாஸ் பண்ணிட்டேன் சொல்லிடுங்க. யாருக்கிட்ட? இப்போ வீடு கட்டணும், வாசல் கட்டணும், ஹோட்டல் கட்டணும்னு அண்ணனை பார்க்க எத்தனை பேர் வராங்க. அவங்களை நீங்க பார்த்து நானும் படிச்சிருக்கேன், எனக்கும் அனுபவம் இருக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் வாங்குங்க. ஏண்டி, நான் சொல்றத நம்பி எவனாவது என்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துட்டான்னு வச்சுக்க, அவன் குடும்பம் என்னடி ஆகும்? ஒன்னும் ஆகாது. அப்பப்ப அண்ணனை கலந்து பேசி ஒழுங்கா கான்ட்ராக்ட் முடிச்சிருவோம். யாருக்கும் கார் வருது இல்ல, போங்க. நைசா கான்ட்ராக்ட் காரதாங்க, போங்க போங்க. வணக்கம். நீங்க? என் பெயர் வஜ்ரவேலு, இன்ஜினியர் சுந்தரமூர்த்தி. இருக்காரு இருக்காரு, வாங்க. ஒட்டிய வாங்கிக்கலாம். என்ன விஷயமா வந்தீங்க? வேதாரண்யத்துல ஒரு 5-star ஹோட்டல் கட்டலாம்னு இருக்கிறேன். கட்டுங்க, தாராளமா கட்டுங்க. அதுல பாருங்க சார், நானும் இன்ஜினியர் MBBS தான். அந்த சுந்தரமூர்த்தி இருக்காரு, அவருக்கு வர்ற கான்ட்ராக்டுக்கெல்லாம் ஸ்கெட்ச், பட்ஜெட், பிளான் எல்லாமே நான் தான் போட்டு கொடுக்கறது. அந்த சுந்தரமூர்த்தி என்ன பண்றாரு, தான் தான் போறதாக ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்க கான்ட்ராக்ட என்கிட்ட கொடுக்குறீங்க? இல்லைங்க, அது ஏற்கனவே சுந்தரமூர்த்தி கொடுக்கறத முடிவு பண்ணியாச்சுங்களா? பேசுனா என்னங்க, 10 பொண்ணை பாக்குறோம், ஒரு பொண்ணை தானே கட்டிக்கிறோம். அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க? கொண்டு வந்திருக்கேன், கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியே வச்சிருங்க, அவசரப்படாதீங்க. நான் கட்டின டேம் போட்டோவெல்லாம் கொண்டு வர்றேன், நீங்க பாத்தீங்க அகந்துருவீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது நான் யாருங்கிறது. டேய், நாம திறந்து பொட்டி எடுத்துட்டு வா. என்னங்க இது? பொட்டிய திறந்து டாம் போட்டோ எடுத்துட்டு வா. எங்க இருக்குதுங்கிறான்? இவனுக்கு டாம காட்டுறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். வாடா, நானே எடுத்துட்டு வந்துடுறேன் பொட்டி பத்திரம்.
வணக்கங்க. வணக்கம் வணக்கம் தம்பி. இன்ஜினியர் சுந்தரமூர்த்தி எங்க தாய்மாமன். அப்படியா, வெரி குட். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு போனாரு, அவர்தான் எங்க அப்பா. வெரி குட் வெரி குட். ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உங்க ஹோட்டல் பில்டிங் கான்ட்ராக்ட எங்க அப்பாட்ட கொடுக்க போறீங்களா அப்படின்னு அவர் கேட்டாரு. தாராளமா கொடுங்க, வேலையில நிபுணர். அப்படியா? ஆமா. ஆனா பாருங்க, அவருக்கு ராசி சரியில்லைன்னு வர்றவங்க எல்லாம் உளுந்தடிச்சு ஓடிடுறாங்க. என்ன தம்பி சரியில்லாத ராசி? அதாவதுங்க சொல்லுங்க. போன மாசம் ஒரு ரெண்டு மாடி பள்ளிக்கூட கட்டிடம் இடிஞ்சு விழுந்து 200-300 பிள்ளைங்க நசிங்க செத்ததா பேப்பர்ல வந்துச்சு பாருங்க. அந்த பில்டிங்க கட்டணும் எங்க அப்பா தான். அதுக்கப்புறம் ஒரு அணைக்கட்டு திறப்பு விழான்னுக்கே அஸ்திவாரத்தோட புடுங்கிக்கிட்டு 7-8 கிராமத்தையே அழிச்சிட்டு தான் நியூஸ் வந்தது இல்ல. அந்த அணைக்கட்ட கட்டதும் எங்க அப்பா. உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் ராசி இதுல நம்பிக்கை இல்லைன்னா உங்க கான்ட்ராக்ட எங்க அப்பாட்ட கொடுங்க, பாத்துருவோமே உங்க ராசி எப்படி இருக்குன்னு. நீ என் புள்ள? நீங்க அப்பானா? நான் புள்ளதான். அடே அருமையா அந்த பாத்தியை செட்டப் பண்ணி வச்சிருந்தேன், 5 நிமிஷத்துல போட்டு உடைச்சிட்டியடா. வாய முடுங்கப்பா. மாமா தானே நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காரு, அவருக்கே குளி தோண்டுறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? அடே தெண்டச்சோத்து பிண்டங்கிற பேரை மாத்துறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணா? அதுக்காக மூட்டை தூக்குங்க, இல்லன்னா முடிச்சா வருங்க. உண்ட வீட்டுக்கே ரெண்டு நாள் நடக்கிறீங்களே, நல்லா இருப்பீங்களா? பெரியவரு வரட்டுமே. அந்த வீடியோ படம் எடுத்திய எப்படி எடுத்த? ஆரம்பத்துல இருந்தே டமாசு. அப்பாவும் ரொம்ப தமாஷா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. மூணு பேருமே டமாசு. நீ தூக்கி போட்டு மிதிப்பேன், மூஞ்சிய பாரு, தொடப்ப மாதிரி ஒரு மீச. என்னடி இந்த பொண்ண கைத்தாங்கள இருக்கா? நம்ம பையன் முகத்தை தான் பாருங்களேன், இப்பதான் 6 மாசம் ஜுரத்துல விழுந்த மாதிரி வந்திருக்கான். ஆஹா, என்னங்க என்னமோ நடந்திருக்கு. என்னடி என்னமோ வழி வந்த மாதிரி இடுப்புல கை வைக்கிறான். மசக்கையா இருந்தாலும் இருக்குங்க. ஹலோ டாக்டர் ஜெகதீசன் நர்சிங் ஹோமா? ஆமா, நான் சுந்தரமூர்த்தி பேசுறேன் டாக்டர். நான் உடனே கொஞ்சம் பாக்கணும் உங்களை, எப்ப வரலாம்? என்ன விஷயம்? நீங்க என் டாக்டர் ராதாவை உடனே வந்து செக்அப் பண்ணணுமே. இவ்வளவுதானே? காலையில கூட்டிட்டு வாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. இனிமே நாம சொத்த கேக்குறதுக்கு யோகியதே இல்ல. எப்படிங்க போகும்? அதுக்கு முன்னாடி நாம போட்ட திட்டத்தை நிறைவேத்தி இன்னைக்கே சொத்த ஏறி வாங்கிடலாம். செய்யலாம், அதுக்காக போனவன இன்னும் காணாமே. ஆளை கூட்டு வந்தாச்சு. எப்படி? நீங்க நேர்ல வந்து பாருங்க, அம்மா அப்பாவுக்கு பொருத்தமான்னு. பாக்குறதுக்கு பழக்கார மாதிரி இருப்பாங்கல்ல? இருப்பாங்க. உன்ன மாதிரி பரம்பரை பிச்சைக்கார மாதிரி இருக்க மாட்டாங்க. ஐயோ, நீங்க வந்து பார்த்தாலே தெரியும். அல்ப கூமுட்ட விலகு, வாடி. ரெண்டு ஆர்டர் திக்கா கொண்டு வா. உங்களை தேடி காஷ்மீர்ல இருந்து அல்வா வந்திருக்கு. இது இந்த இது இது வந்திருக்கு. உட்காருங்க. நமஸ்கார் நமஸ்கார். காஷ்மீர், மெட்ராஸ், மச்சான், பிபி, இது 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 மனைவி மனைவி. உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்களேன். எங்களுக்கு பூர்வீகம் எல்லாம் தமிழ்நாடு தான். காஷ்மீருக்கு போய் ஒரு 5-6 கோடி ரூபாய்க்கு ஆப்பிள் தோட்டம் எல்லாம் வாங்கி ரொம்ப சௌகரியமா இருக்கிறேன். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, இவருக்கு இருக்கிறது ஒரே பையன். அவ எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டு என் சொத்த பூரா 5 பேருக்கு எழுதி வச்சு என் பொண்ணையும் கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கலாம்னு கேட்டேன். அதுக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? வயாவும் சுண்டக்கா சொத்து, என் மச்சான் அவனுக்குன்னே ஒரு பொண்ணை வளர்த்து தான் சொத்து பூரா அவனுக்கே எழுதி வைக்க தயாரா இருக்கிறாரு, நீ போய் அவன் வேலையை பார்த்துக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? சொல்லையா நீ கேட்டதெல்லாம்? உங்க குடும்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க வந்தேன். இவருக்கு பெத்த பொண்ணு இருக்கும் போது பலத்த பொண்ணை கட்டுறவனுக்கு சொத்தை எழுதி கொடுக்க சட்ட இடம் கொடுக்குமான்னு கேட்டேன். இவர் இப்படி கேட்டாரா? அதுக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ஒயாவும் சட்டமும் விட்டமும் என் மச்சான் நினைச்சாருன்னா அவர் சொத்து பூரா என் பையன் பேருக்கு இப்பவே எழுதி கொடுத்துருவாருன்னு சவால் விட்டு கூட்டு வந்திருக்கேன். மச்சான் பத்திரத்தை எழுதிருமா? பேனா கொண்டு வந்துட்டுமா? பத்திரம் எழுதுறீங்களா? வந்திருக்கிறது அருமையான சம்பந்தம், உடனே முடிச்சிரு. என்ன மச்சான் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? இது அருமையான சான்ஸ்யா, என் சொத்து பூரா சேர்த்தா கூட 5 கோடி தேராது. இருக்கிறத எழுதி கொடுத்துருங்க மச்சான். அது எப்படியா முடியும்? முடியவே முடியாது. ஐயோ என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? அண்ணே
மூணாவது மனுஷன் முன்னாடி அவர் சவால் விட்டு வந்திருக்கார். நமக்குள்ள எல்லாவர்த்தையும் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அவங்க ஏக்க ஒரு சின்ன கையெழுத்து போடுங்க பிளீஸ். அது எப்படிமா முடியும்? அவர் தான் சொன்னாரு, பெத்த பொண்ணு இருக்கும்போது வளர்ப்பு பெண்ணுக்கு எப்படி சொத்து எழுதி வைக்கிறது, சட்டம் இடம் கொடுக்குமான்னு. எது எதுக்கோ சட்டத்தை மாத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்பி இருக்காரு, நம்ம வசதிக்கு தகுந்தபடி சட்டத்தை மாத்திக்குவோம். ஆமாண்ணே. ராஜம்பாட்டு சொக்கலிங்க இங்கேயா வந்த? காஷ்மீர் ஆப்பிள் வாழாவை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்? அட ஏங்க ஆப்பிள் வாழா நோப்பிள் வாழான்னுட்டு எங்க கிராமத்து கூத்தாடி பாயவன் அவன போய் என்னமோ. இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியுமா உனக்கு? நல்லா தெரியுங்க. எங்க ஊர் நாடகத்துல இவன் தாங்க அயன் ராஜபாக். சினிமா ஆசையில பட்டுந்து விடையான்ட்டான். உட்காந்து கலக்கு விட்டு இவளை ரத்தனப்பா வச்சிருந்தான். இந்த பாய எப்படியா பிடிச்சான்ட்டான்? எனக்கு புரியுது சத்தியம். என்றால் ஒரு நாள் வெற்றி பெறும் மச்சான். கொஞ்சம் இருக்க ஏண்டா நாடகக்காரங்க பணக்காரங்க மாதிரி நடிச்சு என் பையனை தள்ளிட்டு போலான்னு பாத்தீங்களா? போ இப்ப உங்களை. நீங்க சும்மா இருக்க மச்சான். அவங்களே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. போங்க போங்க. என்ன மச்சான் அவங்களை போக சொல்லிட்டீங்க? போலீஸுக்கு போன் பண்ணி அவங்களை உள்ள தள்ளணும். போலீஸுக்கு போன் பண்ணா நீ உன் பொண்டாட்டி தான் உள்ள போகணும். சரி. அடே என்னடி இது? என்ன நீ பேசுறத பார்த்தா இந்த சதியை நாங்க தான் நடத்தணும்னு நீ சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. சந்தேகமா? உங்க ரெண்டு பேருடைய அல்பத்தனத்தை ரொம்ப நாளா புரிஞ்சுக்கிட்டு தானே நான் பொறுமையா இருந்தேன். ஆனா என்ன ஏமாளியா கேட்டீங்கல்ல, சொத்துல பங்கு வேணும்னு நீங்க நேரடியா கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன். ஆனா இவ்வளவு கேவலமா ஒரு நாடகத்தை ஆடி என் சொத்தையே அபகரிக்கிற அளவுக்கு கீழ்த்தரமா போயிட்டீங்களே. உங்க சம்பந்தமும் வேணாம், சங்காத்தமே வேணாம். உங்க புள்ளைக்கு என் பொண்ண கொடுக்க முடியாது. ஏன் அவங்களோட என்னையும் சேர்த்து பேசுறீங்க? எனக்கு ராதா தான் வேணும். சொத்த பத்தி கவலையே இல்ல. இந்த வார்த்தை உன்னை பெத்தவங்க கிட்ட இருந்து வரணும். எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது. முடிச்சு போச்சுங்க. இந்த வார்த்தை இந்த பையில சொல்ல வைக்கணும் தான். அண்ணன் இத்தனை காலமா அவரை பொத்தி பொத்தி வளர்த்திருக்கு. என்ன சாதிச்சியா? எங்க புள்ளை எங்க கிட்ட பிரிச்சிட்டியா? நீ நல்லா இருந்தேய், நீ நல்லா இரு. இந்த அனாதைய கட்டிட்டு ஆனந்தமா இரு. நாங்க அனாதையா தெரு தெருவா போறோம். நீங்க வாங்க, நாம போலாம். என்ன பண்ணலாம்? நீ சொன்ன மாதிரி ஓ மகனை எனக்கு சொந்தமாக்கிக்க கனவுல கூட நான் நினைக்கல. ராஜா உங்க அம்மா கூட போடா போடா. இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரவோ என் மகனை பார்க்கவோ கூடாது. போ நீ வாடி. பையன் பொண்ண பார்க்கலைன்னா என்ன? பொண்ணு பையனை பார்க்க வருவாங்கிற நம்பிக்கை இவருக்கு உண்டு. வாடி சர்க்குணா. என் பொண்ணு மட்டும் உன் பிள்ளைய பார்க்க அங்க வந்தா அடுத்த நிமிஷமே அவளை கண்டதுடமா வெட்டி போட்டுருவேன். போங்க. கெட் அவுட். என்னது எல்லாம் தலை திருப்பிக்கிட்டு? என் பாட்டி ஆர்த்தி எடுக்கிறேன். சீக்கிரம் ஆரதி எடுத்துதானே ஆகணும். எல்லாருக்கும் நான் தானே எடுக்கணும். எடுக்கிறேன் எடுக்கிறேன். எடுத்தாச்சுடாப்பா. பாட்டிக்கு வெயில் தாங்கல. வா நான் அப்பவே சொன்னேனே, சின்ன சிறுசுகளை நெருங்கி பழக விடாதே. அசிங்கம் நடந்துடும் நடந்துடும் அடிச்சுக்கிட்டேனே. நீ மட்டுமா அடிச்சுக்கிட்டே? நாங்களும் தான் முட்டிக்கிட்டோம் மோதிக்கிட்டோம். கேட்டிருந்தா அந்த குட்டி இப்படி ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டு வந்து நிப்பாளா? அடியே பொண்ண வளர்த்தவங்க தான் ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்து போட்டாங்க. இந்த பையனை பெத்தவங்களாவது கட்ட திட்டமா வளர்த்திட கூடாதா? யோ மாமா நார. என்னயா மாமா நார? என்ன மீசையில இருந்து கையடியா? முறுக்கிற முறுக்கல மீச கையோட வந்துட போகுது. இல்ல தெரிஞ்சுக்க, நாங்க ஒண்ணும் எங்க பிள்ளைய கட்டு திட்டம் எல்லாம் வளர்க்கல. ஓம் புள்ளதான் திட்டம் போட்டு எங்க பிள்ளைய கெடுத்துட்டான்னு சொல்றேன். போயா இங்க வாமா.
முதலே நான் என்ன சொன்னேன், சொத்து பூராவும் எங்க புள்ள பேர்ல எழுதி வச்சாதான் அந்த அனாத புண்ண நாங்க மருமகளா ஏத்துக்குவன்னு பகிரங்கமா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாலும் சொன்னேன். நல்லா சொன்னீங்க. கேட்டுட்டியா கேட்டுட்டியா? அந்த சொத்துல ஒரு நயா பைசா எங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் இஷ்டப்படி பழக வச்சு ஒரு பிள்ளையும் பெற வச்சு கூட்டு வந்து நிறுத்தி இருக்கான். அப்பா என்ன பேசுறீங்க? என் முகத்திலே முழிக்காத. திரும்ப எப்படி ஏன் முழிக்கூடாதுன்றீங்க? தியாகியுடைய புள்ளியாணி, இந்த தியாகியுடைய புள்ளியாணி, நுண்டிய கல்யாணம் என்ன இந்த தியாகியுடைய புள்ளியாணி, அட பாவி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஒரு புள்ளைய பத்துட்டு வந்து நிக்கிறியடா. அநியாயமா பேசாதீங்க, அழிஞ்சு போடுங்க. சாபம் இல்லையா? அந்த கை குழந்தை கொடைக்கானல கண்டெடுத்து நீ கண்ணால பாத்தியா? ராதாவே சொன்னா. அதை நீ நம்புற? நம்புறேன். அப்ப நாங்களும் நம்புறோம். எப்படி? என்னடா அது, ராதா சொன்னது நீ எப்படி நம்புறியோ அதே மாதிரி நீ சொன்னது நாங்க நம்புறோம். போறேன். அநியாயமா பெண் பாவத்தை குட்டிக்காதீங்க. மங்கு என்ன கதை வேற மாதிரி நடந்திருக்கு. எப்படி? இவன் கத்துற கத்த பார்த்தா இந்த குழந்தைக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு தோணுது. சரி, அப்ப அந்த குழந்தை வந்த வழி வேற எங்கேயோ லைன் கிராஸ் ஆயிட்டா இந்த குழந்தை வந்து. அப்படி சொல்லுங்க. அப்ப வேதாரத்திலிருந்து வரும்போதே இடுப்ப புடிச்சுக்கிட்டே வந்தாளே. அவ இடுப்ப புடிச்சிட்டு வந்ததை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவ வேதாரண்யம் போறதுக்கு முன்னாடியே எங்கே போய் என்னமோ ஆயிட்டா. இத டாக்டரும் புட்டு புட்டு வச்சுட்டாரு. இத மறைக்கிறதுக்காகத்தான் ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடைக்கானல் அப்படி இப்படின்னு அண்ணன் அவசரமான கூட்டு போயிட்டாரு. சரி, இப்போ ராதா கட்டு போய்த்தான் இந்த குழந்தைய பத்திட்டு வந்திருக்கான்னு இந்த பார்லிமெண்ட் ஏகமானதா தீர்மானம் பண்ணுது. அதுக்கு நீங்க எல்லாரும் ஓட்டு போறீங்களா? ஓகே, என்ன தெரிய ஓட்டு போடுறேன்? நம்ம பரம்பரையில கல்யாணம் ஆகாதுக்கு முன்னால ஒரு பொண்ணு குழந்தை பெற்றிருந்ததா கேள்விப்பட்டிருக்கியா? இல்லீங்களே. வந்துருச்சே. இந்த கேவலத்துக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்டுல இருக்கணுமா? நேரா காட்சிக்கு போய் கங்கையில விழுந்து செத்தா தேங்கி இந்த பாவம் தீரும். வாடி போலாம். மாமா மாமா இருங்க மாமா. இந்த விஷயமா உங்க பிள்ளையோட நாங்க உட்காந்து பேசுறோம். நீங்க எங்க கூட சேர்ந்து உட்காந்து பேசுங்க. சொத்த வாங்கினதுக்கு அப்புறம் காசிக்கு போறதுக்கு டிக்கெட்டு, கங்கையில விழுந்து சாருக்கான வசதி எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி தரேன் மாமா. நீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சாகலாம் மாமா. போய வசதி நீயும் வாடி போலாம். மாமா இது மாமா 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 என்ன நாட்டம் வெட்டி குறைக்கவே இல்லையா? காசிக்கு போறாராம். காசிக்கு போறாரா? என்னாச்சு? என்ன என்ன எடுக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாலே ஒரு பிள்ளைய பத்துக்கிட்டாளே. அநியாயமா பழி சுமத்துறாங்கப்பா. சுமத்துறா என்ன? உண்மை எனக்கு தெரியாதா? அப்பா ஆண்டவர் சாட்சியா சொல்றேன், அந்த குழந்தை கொடைக்கானல் அவ கண்டெடுத்தது. அத இந்த பையன்கிட்ட சொல்றா? நான் அனுபவிச்சேன். மீச நரைச்சிருக்கா? உங்களுக்கு மீச மத்திரம் இல்ல, மூளையும் சேர்த்து நரைச்சு போச்சு. மச்சான், முடி நரைச்சவங்க மட்டும் இந்த முடிவுக்கு வரல, முடி கருப்பா இருக்கிற எல்லாருமே இந்த முடிவுக்கு தான் வந்திருக்கோம். முடி கருப்பா இருக்க எல்லாரோட என்னையும் சேர்த்து பேச வேண்டாம். உன் முடி என்ன சம்பட்ட? நான் எந்த கோயிலானாலும் போய் சத்தியம் பண்ணுவேன். கொடைக்கானல்ல எங்க அக்கா கண்டெடுத்த குழந்தைதான் இது. கேட்டீங்களா? கேட்டீங்களா? முளைச்சு மூணல விடல, அதுக்குள்ள என்ன பேச்சு பேசுது. ஆக இந்த வீட்டுல பொட்ட பிள்ளைகளை வளர்க்கிற விதத்துல வளர்க்கலை. அந்த பெருசு இன்னைக்கு பெத்துக்கிட்டு வந்து நிக்குது, இந்த சிறுசு நாளைக்கே பெத்துக்கிட்டு வந்து நிக்கும். என்ன பேச்சு பேசுறீங்க? என் பிள்ளைகளே சரியா வளர்க்கல. அந்த குழந்தை கண்டெடுத்தது அம்மா. கண்டெடுத்ததா? சத்தியமா கண்டெடுத்ததா? நிறுத்துங்க மச்சா. என்ன நீங்க நம்ம பிள்ளைகளை பத்தி நம்மளே பேசினா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? நீங்க போங்க, நீங்க போங்க. நினைச்ச முடி நீங்க தானே சொல்லுவீங்க வயசாகி போச்சுன்னு. நீங்க விவரம் தெரிஞ்சாலே நீங்களே இப்படி பேசினா எப்படி? சரி வா, நல்ல வேலை கை மாறி இருக்கும். நீ வா. பிள்ளைய பத்திட்டு வந்து நிக்கிறா, இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாதுன்னு ஒத்த காலில் நில்லு. ஒத்த காலில் தானே நிக்கிறேன். ஆமா, அசையாம சாங்க நில்லு. சொத்த நான் வளைச்சிடுறேன். மச்சான், நடந்தது நடந்து போச்சு. அடுத்த காம்பவுண்டுக்கு இந்த அசிங்க போறதுக்கு முன்னால இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு குழந்தையோட குடும்பத்தை கொடைக்கானல்லையே செட்டில் பண்ணுங்க. திடீர்னு இங்க வந்து என்ன வார்த்தை சொல்றீங்க? இந்த சகதியில நாம கால வைக்க வேண்டாங்க. கருமா இவ யாரு? பொம்பளை. இவ எடுக்கிறது எல்லாமே முடிவா? சில பொம்பளைங்க யாரோ என்னென்னமோ முடிவெடுத்து ஆடி பார்த்தாங்களே, முடிஞ்சதா? ஆம்பளைங்க நாம, நாம எடுக்கிறதா முடிவு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மச்சான். ஏய் பழச கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தாங்க சொல்றேன். அண்ணா கூட நினைக்கலாம், நான் என்னமோ சொத்து அபகரிக்கதான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு. முடிவா சொல்றேன், நம்ம பயலுக்கு சின்ன சுகுணாவை கொடுக்க அண்ணன் தயாரா இருந்தா நான் நயா பேச கேட்கல. அத்த, நீயாச்சு உன் பிள்ளையாச்சு சொத்தாச்சு, இதுக்கு இடையில சம்பந்தம் இல்லாம என் பேரை இழுத்த, நீங்க ரெண்டு பேரும் வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிடுவேன். என்ன மிரட்டுற? என்ன பண்ணுவனே? என்ன பண்ணுவனா? அக்கா கீழே கடந்துதான் குழந்தை எடுத்துட்டு வந்துச்சு. நான் வாடகைக்காவது ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து
என்ன கெடுத்தவனும் நீதான், நீதான் சொல்லி டாண்டா மடிச்சிருவே. அம்மா உன் வழிக்கு நான் வர்ற, என்ன விட்டு என்ன மன்னிச்சுக்கமா, நீ போமா நீ போ. அண்ணே ஒரு நிமிஷம் உள்ள வாயே சொல்றேன், உள்ள வாயே சொல்றேன். சொத்து ஒண்ணு சொல்றேன், என்ன அதுங்க ரெண்டும் விஷான்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல. இப்ப நீ சொத்து கொடுக்காம கல்யாணம் நின்னு போச்சுன்னு வச்சுக்க, உன் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துத்தானே தீரணும். ஆமா பாக்க விட்டுருவாங்களா? நீ மாப்பிள பாக்குற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இவ புள்ளைய பெத்தவ புள்ளைய பெத்தவ புள்ளைய பெத்தவன்னு பயங்கர பிரச்சாரமே பண்ணிடுவாங்க. அவங்க என்னதான் பிரச்சாரம் பண்ணட்டுமே, அத்தனையும் முறியடிச்சு என் பொண்ணுக்கு நான் அருமையான மாப்பிளையா தேர்ந்தெடுக்கிறேனா இல்லையா பார். எல்லாம் முடிஞ்சு போச்சுல, எல்லாம் முடிஞ்சு போச்சுல. மச்சான் உங்க வக்கீல் போன் நம்பர் என்ன? எதுக்கு? அவரை வரவழைச்சு பத்திரத்துல ரெண்டு எழுத்து எழுதி நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா போதும். இப்ப நான் போடுற கையெழுத்து சொத்துக்காக போடுறதா இருக்காது, என் பொண்ணு கல்யாணத்துக்கு முந்தையே பிள்ளைய பெத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு போடுறதா இருக்கும். போடுவேனா? போடாம பையனுக்கு கல்யாணம்? என் பொண்ணுக்கு உன் பையன் வேண்டாம் போயா. அடாடாடாடாடா, என் பையனை விடுங்க, உங்க பொண்ணோட கதி என் பொண்ணுக்கு என்ன? அவதான் ஒரு பிள்ளைய பத்துட்டு வந்து நிக்கிறாரு, மாப்பிளைய பார்க்க முடியுமா? முடியும் முடியும். நல்லா கேட்டுக்க, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு அருமையான மாப்பிளைய பார்த்து என் பொண்ணுக்கு நான் நிச்சயதார்த்தம் பண்றேன். நீதான் அநியாயமா இந்த பொண்ணோட பாவத்தை கொட்டிக்கிட்டதுனால உன் பையனுக்கு பொண்ணு கிடைக்காம திண்டாடி தெருவில் நிக்க போறேன். இது சாபமா இல்ல சவாலா? எப்படி வேணா எடுத்துக்க போ. அதே மாதிரி நானும் விடுறேன், அதை நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்த்து எந்த தேதியில நிச்சயதார்த்தம் பண்றியோ அதே தேதியில என் பையனுக்கு ரதி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி காட்டினா இல்லையா? தாராளமா நடத்தி காட்டு, உன் பையனை கூட்டிட்டு போவலையே. வரி மானம் போற மாதிரி பேசிவிட்டாரு, அப்புறம் இல்ல வேலை வாடா பேசுங்க. அதை கேட்டியா? கேட்டேன். இத பத்தி என்ன நினைக்கிற? நீங்க வழக்கம் போல அல்பத்தனமா தான் பேசுனீங்க, ஆனா மாமா தான் இன்னைக்கு தன்னை மட்டுமல்ல என்னையும் மறந்து பேசிட்டாரு. அப்போ நாங்க பாக்குற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? தாராளமா கட்டிக்குவேன். இன்னைக்கு தாண்டா உன்னை நான் பெத்தேன், இன்னைக்கு தாமா நான் செத்தேன். ஏண்டா இப்படி சொல்ற? உன் மாமா சொத்தனடா குப்பை, நான் கோடீஸ்வர பொண்ணைய கொண்டு வர்றேன். வாங்க கொண்டாங்க. இவங்க ரெண்டு பேர் சவால நடக்காது, நடக்க விடவும் மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி அக்காவை தைரியமா இருக்கு. இப்படி எனக்்கும் என் கொண்டாட்டிக்கு தாங்க தலையெழுத்து.